கணக்கு போட்டு பாருங்க 20 வருஷம் தூக்கத்துக்கு மட்டும் போ 20 வருஷம் தூக்கத்துல போதுமே நான் சாவுக்கு அவ திங்கிறதுக்கு நேரம் தொழிலுக்கு 8 மணிக்கு யாரை முதக்கினா அதுக்கு 20 வருஷம் 40 வருஷம் அங்கே தரி தூங்க தூங்க ஒரு காலம் தொழிலுக்கு ஒரு காலம் நம்மளே வாழ்க்கையில மூன்றுல ரெண்டு பகுதி போய் அங்கே டாய்லெட்டுக்கு போக சாப்பிட அங்கே உருப்பலாய் கழுவ இன்னும் எல்லாத்துக்கும் கூட்டி கழிச்சு பார்த்தா இவாதத்துக்கு என்ன உள்ள நேரம் கொஞ்ச நேரம் நூத்துல அஞ்சு விதம் கூட அல்லாக்கு நாங்க கொடுக்க இல்ல ஒரு நாள் 24 மணித்தியாரத்துல ஒரு அவராவது தீனுக்கு நாங்க அல்லாவுக்கு இபாதத்துக்கு ஒதுக்குறோம் இல்ல அதுக்குள்ள பேசுறோம் பெரிய விளக்கம் கொடுக்கிறோம் கண்ணியத்துக்குரிய மேலாக சொல்றேன் அல்லாவுக்கு எதிர்பார்க்க இல்ல எங்களுக்கு இந்த தராவீ தோறமா 20 ரக்காத் ஒரு நேரத்தை பிடிச்சு தொழுங்கன்னு சொல்லி எங்களுக்கு 5 நேரம் தொழுங்க அந்தந்த டைம்ல வித்தியாசமான நேரங்கள்ல அல்லாஹ் தஆலா மாத்திர என்ன இவண்ட உள்ளத்துல ஏத மகத்துவம் ஏத மகாபத்தி இல்லாட்டு துணியால மகாபத்தி சுபவுக்கு நல்லா தூங்கி கொண்டிருக்கிறார் இன்பமான தூக்கம் போறது கடைசி நேரத்துல தான் கடைசி நேரத்துல தான் நல்லா தூக்கம் போட்டுக்கோ அந்த நேரத்துல அஸ்ஸலாத்து கைரும் மினன்னாவும் தூக்கத்தை விட தொழுக சிறந்ததுன்னு சொல்லுவோம் எலும்பியாச்சு ஒழு செஞ்சாச்சு ரெண்டு ரக்கா தொழுதாச்சு அல்ல லேஸ் அங்கி வச்சு 5 நிமிஷம் லோகர் தொழுக வேலை வெற்றியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் பிஸியா இருக்கிற நேரம் அந்த டைம்ல தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கப்படுது ஹை ஆலல் பலா வெற்றியின் பக்கம் வாங்க இருக்குதோ அவர் சொல்றார் எனக்கு தொலை நேரம் எனக்கு ஏலா இந்த வேலையோட தொலையலா ஏன் ஏலா ஏன் எங்களுக்கு ஃபேக்டரியில தொலையலா எங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க முழு உலக பூமியையும் அல்ல எனக்கு தொழும் இடமா ஹாக்கி தந்திருக்கிறார் மஸ்ஜிதா ஹாக்கி தந்திருக்கிறார் எங்கேயும் தொழையும் எங்கேயும் தொழையும் வயிற்றுல தொழுறாங்க தொழ தேவைப்பட்டா ரயில்வே ஸ்டேஷன்ல தொழுறாங்க ஏர்போர்ட்ல தொழுறாங்க ஏன் எங்களுக்கு தைரியம் இல்ல நான் ஒரு முஸ்லிம் என்று காட்டேன் எங்களுக்கு தைரியம் இல்ல எங்களுக்கு பயம் எங்களுக்கு எங்களை ஈமான் உறுதி இல்ல நான் என்னைய சொல்லிக் கொள்றேன் முதலாவது எங்களை ஈமான் உறுதி இல்லாததுனால தான் எங்களுக்கு நான் ஒரு முஸ்லீம் என்று காட்ட எங்களுக்கு தைரியம் இல்ல முழு உலகத்துக்கும் அறிமுகப்படுத்த வேண்டிய இஸ்லாம் முழு உலகத்துக்கும் சொந்தமான இஸ்லாம் முழு உலகத்துக்கும் சொந்தமானது தானே ஒழிய எங்களுக்கு மட்டும் உள்ளதல்ல எங்களுக்கு வெக்கம் அந்த ஈமான் விலகினத்தினால எங்களுக்கு பயம் வெக்கம் சொல்லிடுவாங்களோ மேலாண் சொல்லி அல்லாஹ் நல்லெண்ணத்தை போடுவான் ஒஸ்மாருடைய உள்ளத்துல அல்லாஹ் நல்லெண்ணத்தை போடுவான் இறக்கத்தை போடுவான் உள்ளங்களை தொடர் பார்க்கிறவன் அல்லா இறக்கத்தை போடுறவன் அல்லா வெறுப்ப போடுறவன் அல்லா குர்ஆன்ல அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றார் லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஆன் மா அல்லஃப்த பைன குலூபிஹிம் வலக்கின் அல்லாஹ் அல்லஃப பைனஹும் நபியே நீங்க மக்களை ஒத்துமையாக்குறதுக்காக உள்ளங்களை ஒன்று சேர்க்கறதுக்காக உலகத்துக்குற அவ்வளவு சக்திய செலவழிச்சாலும் உங்களால உள்ளங்களை ஒன்றுபடுத்தே அதே வலாக்கின்னாக அல்ல பைனாவும் அல்லாஹ் தான் உள்ளங்களை சேர்க்கக்கூடியவன் அல்லாஹ் விருப்பத்தை போடுறது அல்ல வெறுப்பை போடுறது அல்ல கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையை பத்தி சொல்ல போல சொல்றார் ஏற்பாட்டுல அத்தாட்சியில உள்ளது தானே ஜோடி ஜோட ஜோடி ஜோட ஒரே இனத்துல ஆக்கினான் அல்லா ஆண்களை மனிதனத்திலையும் பெண்களை ஜின்னத்திலையும் ஆக்கினா இருக்கு டெய்லி அப்படி செஞ்சிடாம ஒரே இனத்துல ஜோடியா அமைச்சோம் ஆண் இனத்தையும் பெண் இனத்தையும் ஒரே இனத்தில் ஆக்கினோம் ஏன் அப்படி ஆக்கினோம் தெரியுமா நீங்க நிம்மதியா வாழ்றதுக்காக
உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில எங்கேயோ இருக்கிற மாப்பிள்ள, யாழ்ப்பாணம் தைக்கிற மாப்பிள்ள, மாத்தறையில இருக்கிற பொண், ரெண்டு கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. ரெண்டு மூணு நாள் ஆவல்ல நெவமும் சதயமா ஆவிடுறாங்க. அவங்கவங்களோட உமா அப்பா விட அவங்கவங்க கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வந்தது. இந்த மாப்பத்தை எங்க இருந்து வந்துச்சு? இந்த அஞ்சு நாள்ல ரெண்டு நாள்ல இவ்வளவு பெத்து வளர்த்த தாயை விட மனைவியை நேசிக்கிறார், இவ்வளவு பெத்து வளர்த்த தாயை விட கணவனை நேசிக்கிறார். இந்த மகப்பத்தை எங்க இருந்து வந்தது? அல்லா சொல்றா, இந்த மகப்பத்தை போட்டது நாங்க, உள்ளங்களை சேர்க்கிறது நாங்க, உள்ளங்களை பிரிக்கிறது. அப்ப நாங்க அல்லாட விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க போல அல்லா இந்த மக்கள் நம்ம திறக்கத்தை போட மாட்டாங்க. எங்களுக்கு மேல யார் இருக்கிறாங்களோ அவங்க உள்ளத்தை அல்லா நல்ல இடத்தை போட மாட்டாங்க. நாங்க எங்களுக்கு தைரியம் இல்லை, அதனாலதான் நாங்க பின் வாங்கி கொண்டிருக்கிறோம். நாங்க இருக்கிற இடத்துல தொலைகிறோம். ஒரு முசல்லா வைங்க, ஒரு பேப்பர் துண்ட வைங்க, ஒரு பழைய குழ துண்ட வச்சுக்கோங்க, கிபிலாவை பாருங்க, பார்க்க கிடைக்கலன்னா எப்படியாவது ஒரு பக்கம் பார்த்து தொழுங்க, ஒரு இடத்துல தொழுங்க. லோகர் தொழுங்க, அசர் தொழுங்க, மகரிப் தொழுங்க, வந்து இஷா ரூம்ல தொழுங்க, அல்லது பள்ளியில தொழுங்க, அல்லது எங்கேயாவது தொழுங்க, எங்கேயும் தொழுங்க. சந்தர்ப்பம் இல்ல, என்ன நிலம் அப்படி இருக்கு, எல்லா இடத்துலயும் பள்ளிவாசல் இல்ல, எல்லா இடத்துலயும் அதுக்குள்ள சந்தர்ப்ப சூழல் இல்ல, அதனால எங்கேயோ எப்படியோ தொழுது கொள்ள வேண்டிய. மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, வாலிபர்களே, ஆக இந்த அடிப்படையில எங்கட நாங்க எங்களையும் அல்லா படைச்ச நோக்கம் ஒன்று இருக்கு. நான் சொல்லிக் கொண்டு வந்தது இபாதத்துன்றது வெறும் தொழுகை அல்ல. எங்கட அந்தந்த சந்தர்ப்பத்துல தொழிலும் ஒரு இபாதத்தான், குடும்பம் நடத்துறது ஒரு இபாதத்தான். எந்த அளவு இஸ்லாத்துல சொல்லப்பட்டீங்கன்னா, ஒரு கணவன் மனைவியோட அவங்களோட ஆசையை பூர்த்தி செய்யறாங்க, அதுக்கும் சதக்கா செஞ்ச நன்மை கிடைக்கிட்டாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன யார் சூழல் தான் ஒருத்தன் அவங்களோட ஆசையை பூர்த்தி செய்யறாங்க, அதுக்கும் சதக்காவுடைய நன்மையா? நபி சொன்னாங்க, ஹராமான வழியில அவர் ஆசையை பூர்த்தி செய்யாம ஹலாலான வழியில ஆசையை பூர்த்தி செய்யறதுக்கு எல்லாம் நன்மை கொடுக்குறாங்க. ரெண்டு அமைப்புல துணியால வாழையிலும் ஒன்று மனம் போன போக்குல தேவைகளை ரெண்டு அமைப்புல பூர்த்தி செய்யலும் சொல்லுவாங்களே, ஒன்று ரப்சாஹி சிந்தகி, அடுத்தது மன்சாஹி சிந்தகி. ரப்சாஹி சிந்தகி என்றது ஏத விருப்பத்துக்கு இடம் இல்ல, நான் எதை செய்யறேனாலும் அல்லாட விருப்பம் என்ன, அல்லா எப்படி எப்படி செஞ்சா சந்தோஷப்படுவான், நபி எப்படி காட்டினான், அந்த முறையில தான் நான் எல்லாம் செய்வேன். இது எங்கட விருப்பத்தை விட அல்லா ரசூலுடைய விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தது. எல்லா விஷயத்திலையும் திருடத்துல, குடிக்கிறதுல, உடுக்கிறதுல, போறதுல, வானத்துல, கல்யாணத்துல, ஆசையை பூர்த்தி செய்யறதுல, எல்லாத்திலையும் இந்த விருப்பத்தை விட அல்லாஹ் ரசூலுடைய விருப்பம் தான். இன்னொரு இருக்குது, அதெல்லாம் ஒரு சைட்ல வச்சாச்சு. நாம எங்கட இஷ்டம், நீங்க யார் ஆச்சு எங்களுக்கு சொல்ல. எங்கட சல்லி அன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு வாலிபர் பேசுறாரா, நாங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச சல்லி, நினைச்சா டோப் அடிப்போம், நினைச்சா சதக்கா போடும். நாங்க சொல்றோம், உங்களோட இஷ்டம், பருப்பு புறவைக்கு தின்னுவீங்க, இப்ப எல்லாம் உங்களோட இஷ்டம் தான், எல்லாம் உங்களுக்கு நினைச்சது எல்லாம் செய்யலும், ஒரு நரம்பை இழுத்து விட்டா என்ன சுருங்கி இருப்பீங்க, சுருண்டி இருப்பீங்க. உங்களுக்கு நாலு பேர், உங்களை தூக்குறது நாலு பேர் தேவை. அல்லாட கண்ட்ரோல்ல இருக்கிறோம். 24 மணி நேரம் அல்லாக்கு மாத்தமான வார்த்தைகளை பேசி அல்லாட தண்டனைக்கு யாரும் கூடாது. அல்லாஹ் சொல்றான், இன்ன பக்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாட குடி பயங்கரமா. அல்லாவும் பிடிக்கிற இல்ல, உடனைக்கு ஞாபகப்படுத்தினேன், அல்லாட ஒரு சிஸ்டம். மீன் பிடிக்க போல தூண்டில போட்டு மீன் கொத்த போல இருக்கிற இல்லை, கொத்த போல இருந்தா தூண்டி மட்டும்தான் வரும், மீன் அது தெரிந்து கொண்டு அதையும் இவர் நல்லா லூஸ் கொடுப்பார். கொத்த போல இறங்கி போவார், வேலையில உள்ளுக்கு இறங்குறார். என்னன்னு பார்த்தா நல்லா குடுக்குறார், தொண்டை குலுங்கி போக்காட்டி சந்தர்ப்பம் கொடுக்குறார். எப்ப இவருக்கு விளங்குதோ தூண்டில் இப்ப விழுங்குற டைம் என்று அப்பதான் இருக்கு. இதே போல இஸ்து அரபுல இருக்கு, எங்களையும் அப்படித்தான். அல்லாஹ் சொல்றார், உடனே பனிஷ்மெண்ட், குடிச்ச உடனே பனிஷ்மெண்ட், கனவெடுத்த உடனே கையை சொத்தி ஆக்குற, அப்படியாவின் கனவெடுக்கமா கொடுத்தா தர மாதிரி இந்த கேமரா இதுவளுக்கு உள்ள ஃபைல் இத மாதிரி உடனே எல்லாம் தந்தாண்டா போயிட்டுரும், கை போகும், கால் போகும், இங்க எல்லாம் சேர்த்து போயிட்டுரும் என்று சொல்லி பயந்து தவிர்த்து கொள்வார். அதனால் அல்லாஹ் விளங்கப்படுத்திருக்கிறான் இதுதான் விஷயங்களை அழகாக விளங்கப்படுத்தியிருக்கிறான். சந்தர்ப்பமும் தந்திருக்கிறான். தவறு செஞ்சீங்க பரவாயில்லை, மனிதன் என்ன படையில் நீங்க தவறு உங்களால் நடக்கணும்,
ஆனால் உடனே தவற விளங்குங்க அவ்வா உடனே அதத்தான் நல்லா எதிர்பார்க்க மனிதர்கள் எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் உடனே தௌபா செய்து கொள்ளக்கூடியவர்கள் திரும்பிக் கொள்றோம் தாவேடைய கருத்து கண்ணியமான சொல்ல தௌபா செய்தது மறுப்பேன் போறதல்ல பெரிய பாதுகாத்து வைப்போம் பின்னால வரக்கூடியவங்க பாடம் படிக்கும் உண்ட கருத்துல எவன எல்லாம் இருக்கிறானோ உண்ட போக்குல எவன எல்லாம் இருக்கிறானோ அவனுக்கும் உனக்கு எந்த முடிவோ அந்த முடிவு எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா உடைய ஒரே ஒன்று இருக்க வேளாண் நாங்க யாரும் நினைச்சிட கூடாதா நாங்க கையுக்கு போறோம் அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாக்கணும் யாரும் நான் சொல்லல பொதுவான அமைப்பு இன்றைக்கு மக்கள் சர்வசாதாரணமா அல்லாஹ் மாற்றமான வேலைகளை செஞ்சு கொண்டே இருக்கிறோம் பார்க்க யாரும் இல்ல கேட்க யாரும் இல்ல விசாரிக்க யாரும் இல்ல அமைக்கலும் என்று அல்லாஹ் பாதுகாக்கணும் யார் யாரையும் அமைச்சு கொண்டு இருக்கிறாங்க வேலை வெற்றிகள் நடந்து கொண்டு இருக்கிறது மேலான கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே நண்பர்களே வாலிபர்களே அல்லாஹ் பாதுகாக்கணும் யாருக்கும் நான் நேற்று ஞாபகப்படுத்தின அந்த நிலைமையில மவுத்துகள் வந்துடும் தோப்படிச்ச நிலைமையில மவுத்து வரக்கூடாது அன்றைக்கு கொழும்புல ஒரு மைய வச்சிருக்கிறாங்க மையத்து கிட்ட போவேலான் நாத்தம் அல்லாஹ் பாதுகாக்கணும் பெரும் பாவத்தை ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மவுத்து எந்த நேரத்திலே மவுத்து வரையிலும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கீங்கன்னு சொல்லப்பட்டீங்க மேலான கண்ணியமான சகோதரர்களே நண்பர்களே வாலிபர்களே அந்த அடிப்படையில தான் நேரத்தை முடிச்சிருவோம் நான் எவ்வளவு எத்தனை இடத்துல இனிமே நெருங்கி இருந்திருக்கிறோம் இது அல்லாவுக்கு அடி நெருங்கி இருக்கிறோம் இதுக்கு நன்மை கிடைக்கும் கொஞ்சம் கணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே நண்பர்களே வாலிபர்களே அதத்தான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் ما ترك عليها من دابة ولكن يؤخرهم إلى أجل مسمى மக்கள் சில பாவங்களுக்கு மக்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனை பனிஷ்மெண்ட் உடனே உடனே சுட சுட நாம கொடுத்தோம் அல்லாஹ் சொல்றேன் பனிஷ்மெண்ட் கொடுக்கிறது மனிதனுக்கு இவனுக்கு வார தண்டனையால எல்லா படைப்பினங்களும் இல்லாம போய் எல்லா உயிரினங்களும் அழிஞ்சு போய் வந்து மனுஷன் மட்டுமா மௌத்தாவும் சுனாமி வர முந்தையே மாடு எல்லாம் ஓடிட்டேன்னு சொன்னாங்க அந்த பகுதியில் உள்ள அது நிச்சயமா நடக்கும் ஏனென்றால் எங்களுக்கு விளங்காது அதுக்கு விளங்கும் அவருடைய வேதனை மனிதனை தவிர எல்லா படைப்பினங்களுக்கும் விளக்குதான் ஹதீஸ்ல புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் வந்திருக்கிறது ஒரு மையத்து குழுப்பாட்டப்பட்டு ஹஃபன் செய்யப்பட்டு சந்தாக்கில் வைக்கப்பட்டதுக்கு பின்னால அந்த ஜனாதாவை ஆண்கள் தூக்கி கொண்டு கலந்தார்